Thank you.
Thank you.
I'm going to go to the hospital.
ராஜேஸ்வரி லட்சுமிபதி நாகராசு
கோடி கோட்டி வாழ முடியும்.
ஆகவே பல்கலைக்கழக வயது பிள்ளைகளை படிக்க வைக்க வேண்டும். அதுவே பெற்றோர் உறுதியாக இருக்க வேண்டும். பெரும்பாலும் நான் காதல் விழாக்களிலே இந்த கருத்தை தொடர்ந்து வலியுறுத்தி வருகிறேன். பெற்றோருடைய கடமை அவர்கள் எப்படி கல்வி மேம்பட்டவர்களாக வளர்ந்து கொள்வது என்பதாகத்தான் முதன்மையான கடமையாக இருக்க வேண்டும். அது எந்த விதமான இரண்டாம் கருத்துக்கும் கிடையாது. இருக்கும் செல்வத்தை செலவழித்தாவது பிள்ளைகளை படிக்க வைக்க வேண்டும். கல்வி புரட்சியாளர் அம்பேத்கரை அவர்கள் உருவாக்கி தந்தது. அவர் கற்ற கல்வி கோடிக்கணக்கான மக்களை காப்பாற்றிக் கொண்டிருக்கிறது. அவர் கற்ற கல்வி இந்தியாவை புதிதாக வடிவமைத்துக் கொண்டிருக்கிறது. அவர் கற்ற கல்வி ஜனநாயகம் என்ற கோட்பாட்டை தன்னுடைய பெருமைகளிலே வைத்துக் கொண்டிருக்கிறது. அவருடைய கல்விதான் இந்திய அரசமைப்பு சட்டத்தை எழுதுவதற்கான வாய்ப்பை அவருக்கு வழங்கிய சட்டங்களை யாரும் எழுதிவிடலாம். இப்போது சட்டங்களை இயற்றப்படுகின்றன. இந்த சட்டங்களை இயற்றுவதற்கு ஒரு அடிப்படையான சட்டம் தேவைப்படுகிறது. சட்டங்களுக்கெல்லாம் சட்டம், சட்டங்களை இயற்றுவதற்கான சட்டம். நீர் நிர்வாகத்தை நடத்துவதற்கான சட்டம், ஆட்சி நிர்வாகத்தை நடத்துவதற்கான சட்டம், அதுதான் தலையாய சட்டம், அரசமைப்பு சட்டம். அந்த சட்டத்தை புரட்சியாளர் அம்பேத்கர் அவர்கள் எழுதுவதற்குரிய வாய்ப்பை பெறுவதற்கு அவர் கற்ற கல்விதான் காரணம் என்று சொல்லுங்கள். அதனால்தான் இன்றைக்கு யார் எந்த பிரச்சனைகளை பேசினாலும் நெருக்கடிகளை பேசினாலும் சிந்தனைகளை பேசினாலும் அம்பேத்கர் அவர்களை மேற்கோள் காட்டாமல் பேச முடியாது. அப்படி ஒரு நிலை அதற்கு ஒரே காரணம் அவர் பெற்ற கல்விதான். அதனை தொடர அவரை போல் நாம் எல்லாம் அரசமைப்பு சட்டத்தை எழுதுவதற்காக ஆளுமை பெற்றவர்களாக வர வேண்டும் என்று நான் சொல்லுகிறேன். அதன் அடிப்படையில் மனிதனாக வாழ வேண்டும், தர்மானத்தோடு வாழ வேண்டும். யாரையும் சார்ந்து வாழாமல் தலைமுறந்து வாழ வேண்டும் என்றால் அதற்கு நாம் வாங்கிக் கொடுக்கிற வீட்டு மனைகள் பயன்படாது. நாம் வளர்த்து வைக்கிற ஆடு மாடுகள் பயன்படாது. நாம் சேர்த்து வைக்கிற நோர்வில் கணக்கான சவரன் நகைகள் பயன்படாது. பிள்ளைகளுக்கு நாம் உருவாக்கி தருகிற கல்வி மீதும் வாய்ப்பு தான் அதற்கு ஒரே வாய்ப்பு. எனவே பெற்றோர் குழந்தைகளை ஈர்த்தோர் ஆண் பிள்ளையாக இருந்தாலும் பெண் பிள்ளையாக இருந்தாலும் அனைவரையும் படிக்க வைக்க வேண்டும். பல்கலைக்கழக பணியவர்கள் போக வேண்டும், படிக்க வேண்டும் என்ற அந்த முனைப்போடு செயலாக வேண்டும் என்பதை நகரத்தை நான் நினைவூட்டி இந்த பிள்ளைகளுக்கு தமிழ் பெயர் கொடுக்க வேண்டும் என்று ஆர்வத்தோடு அவருடைய பெற்றோர் சொன்னார்கள். நாம் தமிழர்கள் வாயின் முறையாக வரவழைப்பேர்கள், பொருள் தெரியாத வரவழைப்பேர்களை சூட்ட வேண்டாம் என்று வலியுறுத்தக்கூடிய வகைதான் தமிழ் பெயர் இறப்போம் என்று ஒரு செயல்திட்டத்தையே நாம் 20 ஆண்டுகளுக்கு முன்னால்
பல்லாயிரக்கணக்கான லட்சத்துக்கு மேலான தோழர்களுக்கு கருணைகளை சொன்னார். எல்லோரும் உங்களுக்கு அப்பா அம்மா வைத்த பெயரை மாற்றிக் கொள்ளுங்கள், புதிதாக தமிழ் பெயரை ஏற்றுக்கொள்ளுங்கள் என்று நான் சொல்ல முனைந்தபோது எனக்கு ஒரு முதலில் நம் குடும்பத்தில் நம் வீட்டில் உள்ளவர்களின் தமிழ் அல்லாத பெயர்களை மாற்ற வேண்டும் என்று யோசித்தேன். அதிலே என்னுடைய தந்தை பெயர் ராமசாமி. ராமசாமி என்பதும் தமிழ் சமூகத்தை அடையாளப்படுத்துவதற்காக நாம் சாதியில் நாம் எதிர்கொள்கிற பெயராக இருக்கிறது. அப்படி நாம் தமிழ் பெயர்களை எடுக்க வேண்டும். இப்போது இவர்களெல்லாம் ஆவணங்களிலே யோகேஸ்வரன் மோனீஸ்வரன் என்றுதான் இருக்கும். இருந்தாலும் அவர்கள் ஆர்வத்தோடு கேட்கிற காரணத்தினால் அந்த பிள்ளைகளுக்கு நான் தமிழ் பெயர் சொல்ல விரும்புகிறேன். ஒரு குழந்தைக்கு தமிழ் வளர்ப்பு என்று நாம் பேசுகிறேன். ஒரு குழந்தைக்கு அமுத நிலவரம் என்று பேசுகிறேன். அமுத நிலவரத்தும் யோகேஸ்வரன் என்ற தமிழ் வளர்ப்பு, மோனீஸ்வரன் என்ற அமுத நிலவரம் ஆகிய இருவருக்கும் என்னுடைய வாழ்க்கை கூறி அடுத்து